அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் தெலுங்கானாவில் பாஜகவின் இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டம் ஜூலை 2-3 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அடுத்த 30-40 ஆண்டுகள் பாஜகவின் காலம்தான், அந்த காலம் உலகுக்கு இந்தியா தலைமை தாங்கும் நிலையை உருவாக்கும் என்றார். இதே கருத்தை சில மாதங்களுக்கு முன்பு தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாத் கிஷோரும் கூறினார். அடுத்த சில சகாப்தங்களுக்கு இந்திய அரசியலில் செல்வாக்கு மிகுந்த கட்சியாக பாஜக விளங்கும். முதல் 40 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி ஒரு செல்வாக்குமிக்க கட்சியாக விளங்கியதோ அதே போல் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு இந்திய அரசியலின் மையமாக பாஜக இருக்கும் என்று பிரசாத் கிஷோர் கூறினார். தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார். இந்த நிலையில் அங்கு தனது தேசிய செயற்குழு கூட்டத்தை பாஜக நடத்தியதும், அதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றதும் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கூட்டத்தில் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அமித்ஷாவின் கருத்து ஊடகங்களின் கவனத்தை பெற்றுள்ளது. இந்திய அரசியலில் அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் கோலோச்சுவோம் என்கிற செய்தியை உறுதியுடன் பதிவு செய்தார் அவர். அதற்கான காரணங்களையும் முன்வைத்திருக்கிறார். வாரிசு அரசியல் என்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் மீது பாஜக தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. காந்தி குடும்பத்தின் பிடியில் காங்கிரஸ் இருப்பதாக பிரதமர் மோடி தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறது. அந்த விமர்சனத்தையும் இந்த கூட்டத்தில் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அதே போல் சிறுபான்மையினரை தாஜா செய்கிறார்கள் என்கிற விமர்சனத்தையும் காங்கிரசுக்கு எதிராக பாஜக முன்வைத்து வருகிறது. இந்த வாரிசு அரசியல், தாஜா அரசியல் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அமித்ஷா அதில் சாதியையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்றுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்கிறார் அமித்ஷா. சமீபத்தில் தேர்தல்களில் பாஜக பெற்ற வெற்றி குறித்து குறிப்பிட்ட அவர், வளர்ச்சி அரசியலுக்கும் சிறப்பான ஆட்சிக்கும் கிடைத்த நற்சான்றுதான் இந்த வெற்றிகள் என்று குறிப்பிட்டார். வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய 7 மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே மத்தியில் ஆட்சி அமைத்து விட முடியும் என்கிற நிலை இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த 7 மாநிலங்களில் பாஜகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. ஆனாலும் மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் என பிற மாநிலங்களில் ஆட்சி அமைப்பை பிடிப்பதற்காக பாஜக தீவிரமாக முயற்சி செய்கிறது. தென்னிந்தியாவிலும் பாஜகவை வலுப்படுத்துவதற்கான திட்டத்துடன் சில வேலைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தென்னிந்தியாவின் அரசியல் மாறுபட்டதாக இருக்கிறது. தமிழகத்தில் திராவிட கட்சிகளும், கேரளாவில் இடதுசாரிகளும், காங்கிரஸ் கட்சியும் தான் செல்வாக்கு பெற்ற கட்சிகள். அதே போல் ஆந்திரா, தெலுங்கானாவின் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் YSR காங்கிரசும், சந்திரசேகர ராவ் தலைமையிலும் TRSம் வலிமை வாய்ந்த கட்சிகளாக விளங்குகின்றன. இந்த கட்சிகளை மீறி கர்நாடகா நீங்களாக தென்னிந்தியாவின் மற்ற மாநிலங்களில் பாஜக கால்பதிப்பது இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. தென்னிந்தியாவில் கால்பதிக்க முடியாவிட்டாலும் இந்திய அரசியலில் பாஜகவால் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முடியும். அதேபோல் மத்தியில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் பாஜகவுக்கு இருக்கிறது. அதற்கான காரணங்களையும் அமித்ஷாவே குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றில் ஒன்று பிரதான எதிர்கட்சியான காங்கிரசுக்குள் நிலவும் கோஷ்டி அரசியல், மற்றொன்று எதிர்கட்சிகளிடையே நிலவும் ஒற்றுமையின்மை. அமித்ஷாவின் முன்வைத்துள்ள இந்த கருத்துக்கள் யதார்த்தமானவை. எதிர்கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டிருந்தால் பிரதமர் வேட்பாளர் என்று 2014 முன்னிறுத்தப்பட்ட மோடி தோல்வியை தழுவி மீண்டும் குஜராத் முதல்வராகி இருப்பார். ஆனால் அவர் வெற்றி பெற்றதில் முக்கியமான பங்கு எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மைதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுதான் நிலைமை. ஒரே ஒரு உதாரணம், பாஜகவை எதிர்க்கக்கூடிய சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்திருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய சவாலை பாஜகவுக்கு அது கொடுத்திருக்கும். ஆனால் அந்த கட்சிகள் தனித்தனி திசையில் பயணித்ததால் அது பாஜகவின் வெற்றிக்கு வழிவகுத்தது. தேசிய அளவில் பாஜக அல்லாத கட்சிகளை ஒருங்கிணைத்து ஓர் அணியை கட்டுவதற்கான அரசியல் சூழல் இன்னும் கனியவில்லை என்று எதிர்கட்சிகள் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுதான் காரணமாக என்பது தெரியவில்லை. ஆனாலும் அப்படியான ஒரு சூழல் உருவாகும் வரை அமித்ஷாவின் கூற்று உண்மையாக இருப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது.